இன்றைக்கி குட்டிக்கதையோட ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை சொல்லும் விதத்தில் சொன்னால் அது வந்து எல்லாருக்கும் ஏற்புடையதாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆட் இருந்தது. ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நோட்டீஸ் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த நோட்டீஸ் எல்லோரும் தூக்கி போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ மாதவன் வந்து என்ன பண்ணுவார், நோட்டீஸை வந்து கசக்கி எல்லாருக்கிட்டையும் கொடுக்க சொல்வார். கசக்கி கொடுக்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்கும், ஒன்றே எல்லாருமே அந்த நோட்டீஸை பிரித்து படிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிற மாதிரியான. ஸோ ஹவ் யூ ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹவ் யூ ப்ரெசன்ட் என்னென்னா, ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சாலையில் ஒரு ஓரத்தில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கண் தெரியாத பையன் வந்து பிச்சை கேட்டுட்டு இருந்தார். ஸோ அதில் வந்து யாரோ அவருக்கு எழுதி கொடுத்தது என்னென்னா, ஹெல்ப் மீ, ஐ ஐஎம் பிளைண்ட், ஹெல்ப் மீ, அதாவது எனக்கு கண் பார்வை தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்ததான். அவன் பரபரப்பாக எல்லோரும் போயிட்டு வந்திருக்கும் போது யாரோ ஒருத்தர் இதை படிச்சுட்டு அப்பப்போ ஏதோ ஒரு 1 ரூபா 2 ரூபா அந்த பையனுக்கு வந்து தட்டில் விழுந்துட்டு இருந்தது. இது வந்து ரொம்ப நேரமாகியும் இதே மாதிரியே இருந்தது. இது டெய்லியே இந்த பையனுக்கு நடக்கும் ஒரு விஷயந்தான். ஒரு நாள் என்னாச்சு, ஒருத்தர் வந்து இந்த பக்கமாக கடக்கும்பொழுது டக்குன்னு இந்த பையன் பிச்சை இருக்கிறதையும் பைசா பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னா கண் தெரியாத குட்டி பையன் அப்படின்னும் பொழுது நிறைய பைசா அவருக்கு வந்து கிடைக்கணுமே என்ன அப்படின்னு கிட்ட போகும்போது, என்னப்பா என்னன்னு, இல்லை எனக்கு வந்து கண் சுத்தமாக தெரியாது, என்னுடைய டெய்லி லிவிங்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறேன், ப்ளஸ் எனக்கு வந்து நிறைய பணம் கிடைச்சா எனக்கு கண் ஆப்ரேஷன் வந்து பண்ணித்தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதற்காகவும் நான் வந்து கொஞ்சம் பணத்தை சேர்க்குறேன் அப்படின்னு பொழுது இவருக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ஓரளவுக்கு தன்னால் முடிஞ்ச உதவியே செய்யலாம், ஆனால் அதற்கு மேலே என்ன செய்யலாம் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணார், ஒரு அவர் எழுதி வச்சுருந்த வாசகத்தை அழிச்சிட்டு வேறு ஒரு வாசகத்தை எழுதி வச்சுட்டு போனார். போய் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வந்து அந்த பையனுக்கு வந்து விழ ஆரம்பிச்சுது. என்னன்னா திடீர்னு பார்த்தா இன்னும் எல்லோரும் காசு போட்டு போகிறாங்களே, இவன் என்ன எழுதி வச்சானோ அந்த பையனால் படிக்க முடியாது இல்லைங்களா, என்னென்னு தெரியலையே, ஏன்னு தெரியல அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த பையன் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தா ஆமாம் இல்லை, இவர் வந்தவர் ஏதோ எழுதி மாற்றி மட்டும் எழுதிக்கிட்டான்னு ஏதோ கேட்டு எழுதி வச்சுட்டு போனாரே, அதனாலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்துகிட்டே இருந்து, சரி பார்ப்போம், ஒரு வேலை இது நம்மளுடைய பிரம்மையாக கூட இருக்கலாம்னு பார்த்தா என்றைக்கும் இல்லாத திருநாளாக ஒரு நாளைக்கு அந்த பையனுக்கு ஒரு 20 ரூபா கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து அவருக்கு 200 ரூபாய்க்கு மேல் வந்து கிடச்சிது. ஸோ அந்த பையனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாமல் என்ன பண்ணால், தன்னுடைய அம்மா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பைசா கிடச்சிது, இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொன்னான். ரொம்ப உடம்பு முடியாதவங்க அவங்க அம்மாவும் எழுந்து என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா, அதில் முதல்ல எழுதியிருந்த வாசகம் என்னென்னா, எனக்கு கண்ணு தெரியாது, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக எழுதியிருந்த அவர் விட்டு போனதுக்கப்புறம் அவர் எழுதின வாசகம் எப்படி இருந்ததுன்னா, உங்களை போல் என்னால் இந்த உலகத்தை பார்த்து ரசிக்க முடியவில்லை, அதை ரசிப்பதற்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது. இது படித்த உடனேவே எல்லாருக்குமே வந்து என்ன தோணும், எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை வந்து அவர் வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ரசிக்கிற அளவுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான், அது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து இமீடியட்டாக ஒரு கேட்சியாக இருந்து அவருக்கு பணம் கிடைச்சதாக வந்து இந்த கதை வந்து முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து எந்த விஷயத்தையும் வந்து எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தை என்ன பண்ணுவோம், எடுத்தோடனே ஐயே முடியாது, ஐயே இது நடக்காது முடியாது, இது ரொம்ப கஷ்டம், இதை சொல்வதை விட செஞ்சு பார்க்கலாமே, கொஞ்சம் பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம், இந்த மாதிரியும் ரிசல்ட் வரும், வேறு மாதிரி ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னோம் அப்படின்னா நிறைய அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ் வந்து நமக்குள்ளாரியே வர ஆரம்பிக்கணும், வளர்த்துக்கணும், வளர்த்தால் ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது இந்த கடையோட தாற்பரியம். சூப்பர், நல்ல ஒரு கடை. நன்றி. பார்க்கும் பார்வை வித்தியாசப்படுத்துங்கள், கண்டிப்பாக யோசிக்கிறதையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்திங்கன்னா, ஒரே வேலை தான் செய்ய போகிறீங்க, கொஞ்சம் லைட்டாக வித்தியாசப்படுத்திங்கன்னா நிறைய சிறப்புகள் வந்து செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் இங்கே வாகனத்தை நிறுத்த மாட்டார்கள் அப்படின்னு எழுதி வைக்கிறது. அப்போ முடுறப்பே அவன் ஸ்டாண்டர்ட் போடுறப்பே அவன் யோசிப்பான், நம்ம நல்ல குடும்பமா கெட்ட குடும்பமா, அப்படி இருக்கக்கூடாது போயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் செய்யறதே கொஞ்சம் வித்தியாசமாக எழுதி வைக்கிறது அந்த மாதிரி நினைக்கிறேன்.